இங்கிலாந்து வட்டி வீதம் 33 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2.75% இருந்த வட்டி வீதம் தற்பொழுது 0.75% உயர்த்தப்பட்டு 3% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த 1989 வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டது. பொருளாதார மந்தநிலை தொடர்ந்து நீடிக்கும் என பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதன் வட்டி வீதத்தை உயர்த்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு கூடுதல் பொருளாதார சுமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் நாட்களில் பொருளாதார சீர்திருத்தத்தை கருத்தில் கொண்டு சில கடினமான முடிவுகள் எடுக்கப்படும் என பிரிட்டன் அமைச்சரவை அறிவித்துள்ளது. மானியம் குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளது. பிரிட்டன் தேவாலயங்களில் ஓரின சேர்க்கை திருமணத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என ஆக்ஸ்போர்ட் பிஷப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரபல நாளிதழ் ஒன்றில் அவர் கட்டுரை எழுதியுள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பிரிட்டனும் மாற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்து இந்த கட்டுரையை எழுதினார். சட்டப்படி இங்கிலாந்தில் ஓரின சேர்க்கை திருமணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் தனது கட்சி எம்பிக்களிடையே ஆதரவை இழந்ததால் அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்ததற்கு ரிஷி சுனக் முக்கிய காரணமாவார். போரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த ரிஷி தானாக முன்வந்து போரிஸ் ஜான்சன் மீது நம்பிக்கை இல்லை என கூறி ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். அவருக்கு பின்னர் அமைச்சர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ததால் போரிஸ் ஜான்சன் அரசு கவிழ்ந்தது. பின்னர் காபந்து பிரதமராக போரிஸ் ஜான்சன் நீடித்தார். அடுத்து நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலில் லிஸ் ட்ரஸ் வெற்றி பெற்று பிரதமரானார். அவரது ஆட்சியும் 46 நாட்களில் முடிவுக்கு வந்ததால் அவரை தொடர்ந்து பிரதமர் பதவியை ரிஷி சுனக் அலங்கரித்தார். இந்த நிலையில் ரிஷி சுனக்கை பழி தீர்க்கும் விதமாக கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் போரிஸ் ஜான்சன் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியானது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சர் கிரகாம் பிராடி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் போரிஸ் ஜான்சனுக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியில் 100 எம்பிக்களின் ஆதரவு உள்ளது. ஆகையால் ரிஷியை விரைவில் நீக்கிவிட்டு போரிஸ் ஜான்சன் பிரதமராவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறினார். இதனால் பிரிட்டன் அரசியல் அரங்கில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. ரயில்வே பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் வழித்தடத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ரயில் சேவை பெரும்பாலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வடகொரியா இந்த ஆண்டு தொடக்கம் முதலே ஏவுகணை சோதனை அடிக்கடி நடத்தி வருகிறது. இதற்கு தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்துகிறது. இதற்கிடையே தென்கொரியா அமெரிக்கா இணைந்து போர் பயிற்சி செய்வதற்கு மிரட்டல் விடும் வகையில் நேற்று ஒரே நாளில் 23 ஏவுகணைகளை வீசி வடகொரியா சோதனை நடத்தியது. தென்கொரியா எல்லையை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று தென்கொரியாவின் சோகோ நகர் அருகே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தென்கொரியாவின் உள்ளியுங் தீவில் வான்வழி தாக்குதல் பற்றிய அபாய எச்சரிக்கை எழுப்பப்பட்டது. இதற்கிடையே வடகொரியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தென்கொரியாவும் ஏவுகணை சோதனை நடத்தியது. வடகொரியா நோக்கி 3 ஏவுகணைகள் வீசப்பட்டன. கொரியா தீபகற்பத்தில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் வடகொரியா இன்று மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. ட்விட்டரை வாங்கிய நாள் முதல் எலான் மஸ்க் அடுத்தடுத்த அதிரடியை செயல்படுத்தியுள்ளார். ட்விட்டரில் 50% ஊழியர்களை நீக்கம் செய்ய எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செலவுகளை குறைக்க அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு 60 நாட்கள் மதிப்புள்ள பணி நீக்க ஊதியம் வழங்கப்படும். ட்விட்டரில் தற்பொழுது 7500 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இதில் சுமார் 3700 ஊழியர்களை நீக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.